வணக்கம். தாம்பரம் அருகில் நாடம்பாக்கத்திலிருந்து அன்புவலி அறுமுகம் கட்டுக்கொடி செடியை பற்றி காட்ட விரும்புகிறேன். கட்டுக்கொடி, இது கொடி வகையை சார்ந்தது. இலை இந்த மாதிரி, இலை இப்படி இருக்கும். இது கொடி வகையை சார்ந்தது. இது கிராமங்களில் கரும்பு வெட்டும்போது கரும்பு கட்டுவதற்காக இந்த கொடியை பயன்படுத்துவார்கள். இந்த கொடியால் கரும்புகளை கட்டுவார்கள். அதனால் இதுக்கு கட்டுக்கொடி என்று பெயர். இது பெருங்கட்டுக்கொடி. இது மருத்துவ குணமுள்ள ஒரு செடி. இது டிசென்ட்ரி, பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கு, வயிற்றுவலி, அல்சர் இதெல்லாம் குணமாயிடும். ஆண்களுக்கு விந்து கட்டும், நீர்த்து போல விந்து கட்டும், அணுக்கள் கூட்டும். இந்த இதனுடைய செய்முறை விளக்கம் காட்ட விரும்புகிறேன். இந்த இலை இந்த மாதிரி இருக்கும். இந்த இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து உரலில் இருக்க வேண்டும். குரலில் நன்றாக இடிக்க வேண்டும். இது பெருங்கட்டுக்கொடி செடி. இது போல சிறு கட்டுக்கொடி செடி என்று ஒன்று இருக்குது. ரெண்டும் ஒரே மருத்துவ குணம். இது ஆண்களுக்கு ஏற்படும் குறைபாடுகள், குழந்தையின்மை, விந்து அணுக்கள் கூட்டம், பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய், வெட்டை நோய், வெள்ளைப்போக்கு, உடல் சூடு, சீடபேதி குணமாகும். இதை சிறிதளவுக்கு நீர் ஊற்றி இடிக்க வேண்டும். நன்றாக சாறு எடுக்க வேண்டும். இதை இருத்த விழுதை இது போல சாறு எடுக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அல்வா மாதிரி கூழ் பதத்தில் இருக்கும். இதில் பனை வெல்லம் கலந்து, ஏலக்காய் பனை வெல்லம் கலந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா உடல் சூடு குறையும். இந்த சாறு எடுக்கும்போது கட்டியாகிவிடும். அதனால் உடனடியாக சாறு எடுத்து தயார் செய்ய வேண்டும். இது சிறிது நேரம் கழித்து இதை பார்த்தால் அல்வா மாதிரி இருக்கும். தயாராகிவிட்டது. இது அல்வா பதத்தில் தயாராகிவிட்டது. இதை பெரும் வயிற்றில் அல்வா மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்பூனில் வெட்டி இதை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிக்கும், வெள்ளைப்போக்கு குணமாகும், பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கு குணமாகும், அல்சர் குணமாகும், வயிறு வலி குணமாகும், ஆண்களுக்கு விந்து கட்டும். நன்றி.